ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து 320 லிட்டரு வோல்டாஸ் பாக்ஸு. இது ப்ராப்ளம் என்னென்னா, கம்ப்ரஸர் வந்து பாடி ஷார்ட் ஆகி கம்ப்ரஸர் வந்து போயிடுச்சு. இந்த அதாவது இந்த பாக்ஸ் நமக்கு வாங்கினப்போ, புதுசு வாங்கினப்போ வந்தோம்னா அது கூட வந்து வோல்டாஸ் கம்ப்ரஸரு, கம்ப்ரஸர் வந்து பாடி ஷார்ட் ஆகிட்டு கம்ப்ரஸர் வந்து போயிடுச்சு. ஆனால் உள்ளே வந்து ஃபுல் கேஸ் இருக்குது நமக்கு வந்தப்போ. ஸோ வந்து பாக்ஸ் வந்து இன்னர் லீக்கேஜு, கண்டென்சரு எல்லாமே நல்லா இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு போயிருக்கிறது கம்ப்ரஸர் மட்டும்தான். ஸோ நமக்கு இந்த சைஸு கம்ப்ரஸர் சேம் அப்படியே நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம உள்ள காயில் சுற்ற தேவையில்ல, கம்ப்ரஸர் வேறு ஹெவி ரேஞ்சும் போட வேணாம், கம்மி ரேஞ்சும் போட தேவையில்ல. நம்ம இப்போ கம்ப்ரஸர் வந்து பாடிக்கு வந்தது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்ப்ரஸர் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். கம்ப்ரஸர் மூணு பின்னுமே வந்து பாடி ஷார்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது பவர் ஷார்டேஜினால வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து பாடிக்கு வர்றதெல்லாம் அதிகமாக நடக்கும். கம்மி கரண்ட்டு இல்லைன்னா லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வர்றது, ஏதாவது சம்திங் ஷார்ட்டாக வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதிகமாக வரும். இல்லை உள்ள வைண்டிங் வீக் ஆச்சுன்னா கூட வரும். இது ரொம்ப ஓல்டு பாக்ஸ்னுலாம் சொல்ல முடியாது, ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாக்ஸு. ஏன்னா இப்போ இதில் இருக்கிற கம்ப்ரஸர் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் கிடையாது, கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் தான் இது. ஸோ ஏதோ ஒன்று கம்ப்ரஸர் வந்து போயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சேம் இந்த சைஸுக்கு நமக்கு சரி போகிற மாதிரி இருக்கிற கம்ப்ரஸர் வந்து இதுக்கு போடுறோம். இந்த சைஸ் பாக்ஸுக்கு சரியாக போகிறதுனா நமக்கு வந்து 69 வந்து சரியாக போய்டும். எல்ஜியில் சேம் பாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த பாக்ஸ் வந்து இன்னர் லீக்கேஜ்ன்றதுனால அதுக்கு வந்து நம்ம காயில் சுற்றுறது இல்லை கம்ப்ரஸருக்கு லோ ரேஞ்சு போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து கேஸ் ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதுனால நமக்கு காயில் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பைப்பு வேஸ்ட் ஆகாது. ஸோ இதுக்கு அந்த கம்ப்ரஸரை வந்து இதுக்கு நம்ம சீட்டிங் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நிறையா சேவ் ஆகும், நமக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் உள்ள. நம்ம சொன்ன பாக்ஸ் இது தான், 320 லிட்ரு, இதுவும் வோல்டாஸ் தான். இதில் இருக்கிற கம்ப்ரஸர் வந்து எல்ஜி 69. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். இதில் ஆனால் கண்டென்சரும் இன்னர் கண்டென்சர் இருக்கும், உள்ள கூலிங் காயில் இன்னர் இருக்கும், எதில் வேணால் லீக் இருக்கலாம். ஆனால் கம்ப்ரஸர் நல்லாயிருக்கு அதனால. ஸோ இந்த கம்ப்ரஸர் தூக்கி நம்ம அதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறோம். வெல்டிங் எல்லாம் வச்சுட்டு புது ஃபில்ட்ரு போடுறோம், கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம்.
இந்த கம்ப்ரஸருக்கு 8UF வந்து ரன்னிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் பழைய ஆல்ரெடி இதில் இருந்த கம்ப்ரஸருக்கு வந்து ரன்னிங்கு ப்ளஸ் ஸ்டார்டிங் ரெண்டுமே இருக்கும் வோல்டாஸு. ஆனால் இது வந்து எல்ஜி 69, இதுலேயே ஓல்டு சீரீஸ் வரும் இந்த 69, அதில் வந்து நமக்கு 50UF வரும். இது அதிலே கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் மாதிரி இது இந்த 69. ஆனால் இதோட ரேஞ்சும் பார்த்தோன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த 320 லிட்டருக்கெல்லாம் இது கண்டென்சர் வந்து நம்ம வெல்டிங் வச்சுட்டு அதை வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்கா எதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு வந்து புதுசு போடுறோம். நம்ம போடுற ஃபில்ட்ரு வந்து 15 கிராம் ஃபில்ட்ரு, மாமலா சிலிக்கா ஜெல்லு சின்ன சைஸ் தான். இதுக்கு சரியாக போயிடும் இந்த பாக்ஸுக்கெல்லாம், அதெல்லாம் அருமையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
செக்ஷனை வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிக்கிறோம். உள்ளே ஏதாவது டஸ்ட்டு இல்லை ஆயிலு இல்லை நம்ம இப்போ பண்ண வெல்டிங்கில் ஏதாவது பிளாக்கு இல்லை கேப்லரில் டஸ்ட்டு இல்லை ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு வந்து கிளியர் ஆகிடும் ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறதுனால. ஃப்ரெஷ் அவுட் ஒரு 5 நிமிஷம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெல்டிங் நம்ம வச்சுட்டு கம்ப்ரஸர் வந்து கேஸ் சார்ஜிங் நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் வேக்யூம் வைக்கிறோம். ஒருவேளை நம்ம மோட்டரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, வேக்யூம் மோட்டரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து சரியாக போயிடும். இது நம்ம கம்ப்ரஸ்ன்றதுனால அதை விட கொஞ்சம்
இதுக்கு நம்ம 134 கேஸ் தான் வந்து ஏற்றுறது. ஆல்ரெடி பழைய கம்ப்ரஸரும் அதே தான், இப்போ நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுற கம்ப்ரஸரும் அதே தான். லைட்டாக சில்னஸ் வருது. நம்ம வந்து லாஸ்ட் கீழே வரைக்கும் ஐஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு தான் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த மாடலில் நல்லா ஐஸ் வரும். இது வந்து செஸ்ட் ஃப்ரீசர் ரேஞ்சு. இது வந்து சுற்றி வந்து நமக்கு அலுமினியம் பேப்பர் இருக்கும், உள்ளே வந்து 8 ரோ கிட்ட வரிசை இருக்கும். நல்லா வரும் கூலிங் இந்த மாடலு. மாமலாக இந்த கலாய் ஷீட்டு வர்றதை விட இந்த அலுமினியம் பேப்பர் இருக்கிறது மாமலாவே நல்லா வரும் நம்ம கூலிங். பாக்ஸ் சைடெல்லாம் நல்லா வந்து வாட்டர் லெவலில் வந்து சில்லுன்னு ஓவராக வந்திருக்கு. நான் கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஹாஃப் அன் அவர் இல்லை பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருந்தோம்னா நல்லா சுற்றி ஐஸ் வந்துடும். கிட்டத்தட்ட 60% வந்து பாக்ஸில் வந்து ஃபுல்லாக ஐஸ் பர்ஃபெக்டாக கட்டியிருக்கு. இன்னும் ஒரு 20% அது 80% வந்துருச்சு அப்படின்னா ரன்னிங்கில் வந்து நமக்கு மீதி இருக்கிற 20% வந்து கவர் ஆகும். நம்ம சொன்ன லெவல் அது தான். இப்போ இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 100% வந்து உள்ள பாக்ஸ் கீழே வரைக்கும் அந்த சைடெல்லாம் ஐஸ் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.